ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு ஏசியை க்ளீன் பண்ண போகிறேன். நீங்களும் வாங்க, க்ளீன் பண்ணலாம். உங்கள் வீட்டு ஏசியும் இதை பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பரவிட்டுருக்க டயத்துலேயோ இல்லை சளி தொந்தரவுகள் வரக்கூடிய டயத்துலேயோ இதை நம்ம அசால்ட்டாக விடக்கூடாது. இதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கொஞ்ச நாளைக்கு ஏசியெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எங்கெங்க நம்ம வீட்டில் சொன்னால் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ ஷுவராக ஏசியை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடுங்க. ஏசி க்ளீனிங் 15 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். குழந்தைங்க இருக்காங்கன்னா ஷுவராக 15 டேஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுங்கள். 30 டேஸ் ஒன்ஸ் ஆகுது க்ளீன் பண்ணியே ஆகணும். அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஏசி வந்து 18ல் வைக்கக்கூடாது. 18 வந்து இருக்கிறதுல ஹெவி கூலிங், இது உடம்புக்கும் நல்லதில்லை ஏசிக்கும் நல்லதில்லை. அதே மாதிரி ஏசி 30லேயும் வைக்கக்கூடாது, அது ஏசிக்கு நல்லதில்லை, சுத்தமாகவே கூலிங் கிடைக்காது. சிலர் இந்த தப்பு பண்ணுவாங்க, ரொம்ப 29லேயே இருக்கணும் அப்படின்னு. 29-30லேயே முடிஞ்ச வரைக்கும் 28 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 15 டேஸ் ஒன்ஸ் நீங்களே ஏசி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான செலவுகள் வராது. அப்புறம் பெரிய க்ளீனிங் ஆளை கூப்பிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர் ஒரு தடவை அவங்கள கூப்பிட்டிங்கன்னா கூட போதும். பெரிய மேஜர் இஷ்யூஸ் எல்லாம் இதனால் உங்களுக்கு ஏசி வீணாகாது. உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை எதுவுமே வராது. ஆஸ்துமா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நான் ஃபிட் பண்ணுற பீஸுக்கு பேர் ஏர் ஃபில்டர். இது ஏசியில் வர காற்றை நமக்கு ஃபில்டர் பண்ணி உள்ளே கொடுக்கறதுக்கான ஒரு ஃபில்டர். இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். இதுக்காக தான் மெயினாக நம்ம ஏசியை ஓப்பன் பண்ணுறோம். இந்த ஃபில்டரை தண்ணியிலையும் க்ளீன் பண்ணலாம், ப்ரஷ்ஷினாலையும் க்ளீன் பண்ணலாம். தண்ணியில் நல்லா அழுங்காப்பில் க்ளீன் பண்ணி, ரொம்ப சாஃப்டான பொருள், அதனால் கவனமாக க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணுங்கள். ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தலை, நீங்கள் முகமெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு ஏசியோட டாப்பு புதுசாக நீங்கள் செய்யும்போது பயப்படாதீங்க. அது எல்லாமே ஜஸ்ட்டு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் எல்லாமே மெட்டீரியல். எந்த ஏசியாக இருந்தாலும் அப்படி தான். எங்கள் வீட்டில் இருக்கிறது எல்ஜி. மேலே ஓப்பனர் இருக்கும், அதை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் ஆயிரும். இதுக்கு பேர் ஏர் ஃபில்டர். இதை தான் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணணும். இதில் தான் டஸ்ட்டு மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகும். இதை தண்ணியிலையும் ஃப்ளஷ்லையும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அது ஒன் டஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலாசிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு அப்புறமா ஃபிட் பண்ணுங்கள். ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் கீழே நியூஸ் பேப்பர் ஏதாவது விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு ஏசி ஓப்பன் பண்ணி இந்த ஏர் ஃபில்டர் ரெண்டையும் எடுத்துட்டு நல்லா அந்த மேலே உள்ள கம்பியெல்லாம் டஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுனால அவ்வளோவா குப்பைகள் இல்லை. ஃபுல்லாக எல்லாமே நல்லா டஸ்ட் பண்ணுங்கள். சாஃப்ட் ப்ரஷ் வச்சுக்கோங்க. டஸ்ட் பண்ணிங்கனாலே, அடிக்கடி டஸ்ட் பண்ணிங்கனாலே ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஆயில் மாதிரி ஜாம் ஆகிக்கும் அந்த டஸ்ட்டு. அப்புறம் க்ளீன் பண்ண நீங்கள் வராது. கொஞ்ச நாள் விட்டுட்டிங்கன்னா அது டஸ்ட்டாகவே வெளில வந்துடும். இல்லை அப்படின்னா அது போய் அப்படி ஜாம் ஆகிக்கும். அப்புறமா நீங்கள் வந்து சோப், ஏசிக்குன்னு சோப் வாஷ் பண்ணுற மெத்தட்லாம் இருக்குது, அது நம்ம பண்ண முடியாது, ஆள் வச்சு தான் பண்ணணும். இந்த டஸ்டிங் நீங்களே அடிக்கடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஏசி லைஃபும் வரும், பெரிய செலவுகள் உங்களுக்கு வைக்காமல் இருக்கும். அப்புறம் இன்னொரு மேஜர் இஷ்யூ இருக்கும் ஏசியில், எங்கள் வீட்லேயும் அந்த பிரச்சனை அடிக்கடி வருது. அணில் இல்லை சின்ன சின்ன எலி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் அவுட்லெட்டை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதில் கூடு கட்டுறக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் அதைய ஏதாவது வலை அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிறது பெட்டர். நிறைய பேத்துக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் ஏசி ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே ஃபிட் பண்ணுறக்கும் வெளியில் அவுட்லெட் வைக்கிறதுக்கும் இடையில் ஒரு நீங்கள் ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த பைப்புக்கு பேக் சைடு நீங்கள் ஒயிட் சிமெண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் தேவையில்லாத பல்லி, பூச்சிகள், எலிகள் எதுவுமே ஏசி வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை செஞ்சுருங்க. ஏன்னா நிறைய வீட்டில் ஏசிக்குன்னு ஓப்பனர் வச்சுருக்க மாட்டாங்க.
அப்படி ஏசிக்குன்னு கரெக்டாக அளந்து ஓப்பனர் வச்சுருந்தா நோ ப்ராப்ளம், இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஒயிட் சிமெண்ட் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. ரிப்பேர் பண்ண வரவங்கக்கிட்ட ஒரு 50 ரூபீஸ் தான் இருக்கும் ஒயிட் சிமெண்ட், அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க லாக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது கவனமாக சாஃப்டான பொருள், உள்ளே இருக்கிற பொருள், அதனால் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டு ஏசியை இனிமேல் நீங்களே க்ளீன் பண்ணிக்குவீங்களா? உங்களோட பாக்கெட் மணி 1000 ரூபீஸ்க்கு மேலே நான் மிச்சம் பண்ணி கொடுத்துட்டேன்னா தேங்க்யூ ஸோ மச். இனிமே உங்கள் ஏசியை நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏசி எல்லா வீட்லேயும் ஒரு அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு. ஆனால் ஏசி இருந்தால் மட்டும்தான் என்னால் தூங்க முடியும் அப்படிங்கிற பழக்கத்தை அடிக்ட் ஆகிக்காதீங்க. எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம உடம்பை அடிக்ட் ஆக்கிக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.